எஸ்ஐபி பெஸ்ட்டா லம்சம் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறத விட உங்களால் என்ன முடியுது, எஸ்பெஷலி சேலரிட் கிளாஸ்னால் அவங்க வந்து எஸ்ஐபி, பிஸ்னஸ் மேன் அப்படின்றதுனா லம்சம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ ஒருத்தர் எஸ்ஐபி தான் போட்டிருக்காருன்னா அவர் வெறும் 2000 ரூபா தான் போடுறாரு, 5000 ருபீஸ் தான் போடுறாருன்னா அவர் அடிக்கடி பார்க்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா என்னென்ன 4 ஃபண்டில் போட்டுட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொன்றையும் 5000 போட்டுட்ருக்காருன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டில் வந்து அவர் வந்து 1,20,000 போட்டிருப்பார். இப்போ 4 ஃபண்டில் வந்து 4.8 லேக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ 4 ஃபண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 லேக்ஸ் வந்து ஒரு 6 லேக் ருபீஸ் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு ஃபண்டுலையும் 120 போட்டது 150 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், அதாவது 2023 ஏப்ரலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த லாஸ்ட் 1 இயரில் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50%-60% ரிட்டர்ன் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எவ்வளோ பணத்துலேருந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும் சார், எது பெஸ்ட்டு? ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நான் ஒரு 1000 ரூபாலேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லை 5000 ரூபாலேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லை 10000 ரூபாலேருந்து ஆரம்பித்தாதான் எனக்கு பெஸ்ட்டான ரிட்டர்ன் வருமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. எது பெஸ்ட்டு, எவ்வளோ பணத்துலேருந்து ஆரம்பிப்பது மியூச்சுவல் ஃபண்டில் பெஸ்ட்? எவ்வளோ பணத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட அவங்களுக்கு என்ன கோல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து அவருடைய குழந்தையோட எஜுகேஷன் இருக்குது. குழந்தையோட எஜுகேஷன் வந்து இப்போ தான் குழந்தை பிறந்து 1 வயசாகுது, இன்னும் 17 வருஷம் கழித்து குழந்தையோட எஜுகேஷன் வரப்போகுது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம் படிக்கணுன்னா 25 லேக்ஸ் ஆகுது. இன்னும் 17 வருஷத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி அபவுட் 95 லேக்ஸ். அப்போ அந்த 95 லட்சரூபாயை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து மினிமம் 10000 ரூபாய் எஸ்ஐபி போட்டால் தான் அந்த 95 லட்சத்தை மீட் பண்ண முடியும். அதனால் 1000 ஆரம்பிக்கிறதா, 2000 ஆரம்பிக்கிறதா, 5000 ஆரம்பிக்கிறதான்னு கேட்குறத விட ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து சில பேர்னால இப்போ 10000 ரூபா ஸ்டார்ட் பண்ணி அந்த கோலை மீட் அவுட் பண்ண முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் என்கிட்ட 10000 ரூபா கிடையாது, என்கிட்ட இப்போ 2000 ரூபா 4000 ரூபா தான் இருக்குன்னா அந்த 2000-4000 போட்டுட்டு எவ்ரி இயர் சேலரி ஹைக் வரும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது நடுவில் ஏதாவது பணம் வந்ததுன்னா அது போடலாம். அதனால் இத்தூண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத விட அவங்களுக்கு என்ன கோலோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல, உங்களுடைய தேவையை பொறுத்து ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. பொதுவாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு பேசும்போது ரெண்டு விதமான அஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஐபின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் நம்ம கட்டுறது, இன்னொன்று வந்து லம்சம் எவ்ரி இயர் வந்து ஒரு பெரிய தொகையை நம்ம கட்டுறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எஸ்ஐபி போடுறது பெஸ்ட்டா இல்லை லம்சம் போடுறது பெஸ்ட்டா, எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணோம்? சார், இப்போ வந்து ரெண்டு விதமான கேட்டகரி பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சேலரிட் கிளாஸ், அவங்க வந்து மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களால லம்சம் போட முடியாது. இன்றைக்கி ஒரு 40000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 50000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களால ஒரு 5000-10000-15000 அவ்வளோதான் எடுத்து வைக்க முடியும். ஸோ சேலரிட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எஸ்ஐபி தான் ப்ரொடாமினெண்ட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே இது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இர்ரெகுலர் கேஷ் ஃப்ளோ, இந்த மாதம் எனக்கு 1 லட்சரூபா வரும், 2 மாதத்துக்கு எனக்கு பணமே வராது, அப்புறம் ஒரு 20000 வரும், 30000 வரும். ஸோ இர்ரெகுலர் கேஷ் ஃப்ளோ யார் யாருக்கு இருக்கோ அவங்க என்ன பண்ணலன்னா லம்சமாக போடலாம். அதனால் எஸ்ஐபி பெஸ்ட்டா லம்சம் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறத விட உங்களால் என்ன முடியுது, எஸ்பெஷலி சேலரிட் கிளாஸ்னால் அவங்க வந்து எஸ்ஐபி, பிஸ்னஸ் மேன் அப்படின்றதுனா லம்சம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அந்த ஃபண்டை வந்து எப்படி அவர் ட்ராக் பண்ணுறது, அதோடைய ஏற்ற இறக்கத்தை எப்படி அவர் வந்து ட்ராக் பண்ணுறது, நம்ம சரியான ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறார்? இப்போ வந்து ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வெப் லாகின் ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு வந்து எப்படி எவ்ரிடே என்ஏவி எப்படி மூவ் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய ரோபோ அட்வைசரின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆப் நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்களும் இதே மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னதுனா, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகும்போது இப்போ ஒரு ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னா, சார் என்ன இந்த நேற்று இவ்வளோ நல்லா மார்க்கெட் நல்ல வேல்யூன்னு அதிகமாக இருந்தது, இப்போ திடீர்னு இறங்கிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் இப்போ ஏதோ சம் ப்ராப்ளம் அதனால தான் இறங்கிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் நீங்களே பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் அந்த மொபைல் ஆப்பில் பார்க்குறீங்க, என்னடா அது 1 வாரத்துக்கு முன்னாடியே நிறைய மணி இருந்தது, இப்போ இறங்கிட்டே வருது, இப்படியே இறங்கிடுச்சுன்னா எல்லாமே 0 ஆகிடுமா, வேண்டாம் வேண்டாம்ப்பா அது வந்த வரையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு ரோபோ அட்வைசர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணாலும் சரி, அவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க,
ஒரு வெப் லாகின் கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஆப்ஸில் வந்து நம்ம வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபண்டுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எனக்கு வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா, ஹவு ஆஃபன் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. எவ்வளோ இடைவெளியில் நம்ம வந்து அந்த ஃபண்டை வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நிறையா பேர் அடிக்கடி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருப்பாங்க. அது வந்து சரிதானா? இல்லை, இப்போ என்னென்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ ஒருத்தர் எஸ்ஐபி தான் போட்டிருக்காருன்னா அவர் வெறும் 2000 ரூபா தான் போடுறாரு, 5000 ருபீஸ் தான் போடுறாருன்னா அவர் அடிக்கடி பார்க்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து 2000 ரூபா வாங்கியிருக்காரு, அடுத்த மாதம் வந்து என்ன இருக்கும், அந்த என்ஏவியை வந்து குறைஞ்சிருந்ததுன்னா ஹி வில் பை மோர் யூனிட்ஸ், கூட இருந்ததுன்னா அவருடைய வேல்யூ வந்து கம்மியாகும். இந்த ரெண்டு தான் வந்து நடந்துகிட்ருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லாங் டேர்மில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை டே டு டே பார்க்க வேண்டாம். பட் எது ஐடியல் அப்படின்னதுன்னா, ஒன்ஸ் இன் அ இயர் நான் போட்டிருக்கேன்ப்பா, போட்டுட்டு 1 இயர் ஆச்சு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தடவை பார்த்துட்டு நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஏப்ரல் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஒரு மே எண்டு வரையும் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு, ஓகே இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கு, நீங்கள் 10 ஃபண்டு போட்டிருக்கீங்க, 8 ஃபண்டு சரியாக இருக்குது, இந்த 2 ஃபண்டு மட்டும் கொஞ்சம் சரியாக இல்லை, இதை வந்து மாற்றலாம், அல்லது இந்த 2 ஃபண்டு சரியாக பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மாதம் 2 மாதம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நாங்கள் வந்து ரெவ்யூ வந்து எவ்ரி இயர் நாங்கள் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது அல்டர்னேட்டிவ் சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணலாம். சார், இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவர் ஒரு 4 ஃபண்டில் போட்டிருக்காரு, பணம் போட்டுட்டு வர்றாரு, எஸ்ஐபி மாதிரி கட்டிட்டு வர்றாரு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நான் எடுத்துக்கலாம், எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் எடுத்து வச்சுக்கலாம், மீதி 3 வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த முடிவு சரியானதா? அவருடைய தேவை ஒன்று இருக்குது, அந்த தேவைக்கு ஆல்ரெடி அவர் இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஃபண்டை மட்டும் அவர் எடுக்கிறார், அப்படி எடுக்கணும்னு அவர் நினைக்கக்கூடிய முடிவு சரியான முடிவா? இல்லை, இப்போ வந்து என்னென்னா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு தேவை ஏற்படுது, அந்த தேவை வந்து வேறு ரிசோர்ஸில் அவருடைய பேங்க்கில் இருக்கக்கூடிய மணியோ வேறு எதுலையோ வந்து மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு சோர்ஸே வந்து இது தான் அப்படின்னதுன்னா அவர் வந்து எடுத்துக்கலாம், அதில் தப்பு ரைட்டுங்கிறத பற்றியான இது கிடையாது. இங்கே அவருக்கு தேவை, அந்த தேவைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் இருக்குது, அண்ட் தட் இஸ் ஆல்சோ இன் ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அது தாராளமாக அவர் எடுத்து, அது மற்ற ஃபண்ட் அஃபெக்ட் பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. இந்த அமௌண்ட் மட்டும் இப்போ என்னென்ன 4 ஃபண்டில் போட்டுட்ருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றையும் 5000 போட்டுட்ருக்காருன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டில் வந்து அவர் வந்து 1,20,000 போட்டிருப்பார், இப்போ 4 ஃபண்டில் வந்து 4.8 லேக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ 4 ஃபண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 லேக்ஸ் வந்து ஒரு 6 லேக் ருபீஸ் இருக்குது. அப்படி இருந்தால் ஒவ்வொரு ஃபண்டுலேயும் 120 போட்டது 150 இருக்குது, அல்லது 148 ஒன்று இருக்குது, ஒன்றில் 152 இருக்குது. அப்படின்னா ஏதாவது ஒரு மணி வந்து அவருக்கு தேவைன்னா அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் யூனிட்டை வந்து எடுக்கிறதுனால அது வந்து நாளைக்கு அந்த ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அது பேஸ்ட் ஆன் தட் இந்த யூனிட் என்ன இருக்கோ அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய பேர்த்துட்டு பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள், அப்படியே உங்களுடைய ஃபண்டு வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நீங்கள் அதை கண் கூட பார்ப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால இந்த கேள்வி எனக்கு, எந்த இயர்லேருந்து ஃபண்டு உண்மையாகவே வந்து ஒரு க்ரோத் அஸ்பெக்டை நோக்கி போக ஆரம்பிக்கும், அதை எப்போ நம்ம கண் கூட பார்க்க முடியும்? அதாவது என்னென்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அதாவது 2023 ஏப்ரலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த லாஸ்ட் 1 இயரில் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50%-60% ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த லாஸ்ட் 1 இயர்லேயே அவர் க்ரோத்தை பார்க்குறார். இதே இது வந்து இந்த 23க்கு பதிலாக அவர் 2022 ஜனவரி மாதம் வந்துட்டு 2022 டிசம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக க்ரோத்தே இல்லை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது, சில ஃபண்டில் தான் வந்து ரிட்டர்ன் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் என்ன அப்படின்னதாக இருந்ததுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஜென்ரலாக வந்து ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னதுன்னா அவங்க ஒரு 1000 நாள் பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த பிஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுவாங்க, அல்லது இந்த பிஸ்னஸ் நமக்கு ஒத்து வராதுன்ட்டு வெளில வந்துடுவாங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த 1000 நாள் இஸ் நத்திங் பட் 3 இயர்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு 3 வருஷமாவது நீங்கள் டைம் ஃப்ரேம் கொடுங்க. சப்போஸ் எடுத்த உடனேயே அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னதுன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. எப்போ 3 வருஷம் ஆயும் ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 வருஷம் பயங்கரமான சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன், லாஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னா, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்குன்னா
த நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் கூட ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஜென்ரலி 3 இயர்ஸ் வில் பி அ குட் டைம். 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் சி அ குட் ரிட்டர்ன், பிகாஸ் நீங்கள் அக்யூமுலேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக 5,000, 10,000, 2,000 பண்ண மணியும் அந்த இன்புட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தவிர ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ மோர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.